வெல்கம் டு மிஸ்டர் மூவிஸ். சிட்னி பாய்ட்டியர் அமெரிக்க பெருங்கதையாடலில் மறைக்கப்பட்ட இந்த நடிகரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னோக்கி செல்லலாம். கிரிஃபித் எடுத்த த பர்த் ஆஃப் த நேஷன் என்கிற முதல் முழு நீள திரைப்படமே கருப்பின வெறுப்பை தூண்டுற படம் தான். அந்த படத்தில் கருப்பர்களை முட்டாள்களாகவும் கோமாளிகளாகவும் ரேபிஸ்டாகவும் தான் காட்டியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் த மோஷன் பிக்சர் ப்ரொடக்ஷன் கோட் ஆஃப் 1930 படி படத்தில் வெள்ளை அடிமைகளை காட்டக்கூடாது, கருப்பர்களும் வெள்ளை இனத்தவர்களும் உறவுல இருக்கிற மாதிரி காட்சிகள் வைக்கக்கூடாதுன்னு சட்டமே இருந்துச்சு. இந்த படம் அந்த காலகட்டம் வரலாற்றில் ரொம்பவும் முக்கியமான காலகட்டம்னு சொல்லலாம். ஜிம் குரோலா தென்னமெரிக்கா முழுவதும் தீயா பரவிக்கிட்டு இருந்த காலம். கருப்பர்கள் எந்த ஒரு இடத்துலையும் வெள்ளையர்களுக்கு சமமாக இருக்கக்கூடாது. தியேட்டர்ல, ஹோட்டல்ல, வாகன போக்குவரத்துல, பள்ளிக்கூடங்கள்னு எல்லா இடத்துலையும் கருப்பர்களுக்குன்னு தனி இடம் ஒதுக்கப்பட்டுச்சு. சட்ட ரீதியா அடிமை முறையை நீக்கினாலும் சாதி ரீதியா கருப்பின வெறுப்பு தொடர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. 1890 1920 வரை ஜிம் குரோலா உக்கிரமா இருந்த பீரியட்ல வெள்ளையர்கள் கருப்பர்களை அழித்தொழிக்கிற வேலையில ரகசியமா ஈடுபட்டாங்க. கூக்ளக்ஸ் கிளான் போன்ற ஒயிட் சூப்ரிமேசிஸ்ட் கருப்பர்களை கொல்றதையே வேலையா வச்சிருந்தாங்க. இந்த நேரத்துல தான் த பர்த் ஆஃப் த நேஷன் படமும் வருதுன்னா இந்த காலகட்டத்துல கருப்பர்களுடைய நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த படத்தை பார்த்துட்டு கருப்பர்கள் கொடூரமானவர்களோன்னு நினைச்சு பல பேரு கூக்ளக்ஸ் கிளான்ல உறுப்பினராகி கருப்பர்களை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. சினிமாங்கிற புதுசா வந்த ஒரு தொழில்நுட்பம் ஒரு குறிப்பிட்ட இனத்தையே ஒடுக்கும் தொழில்நுட்பமாக தான் இருந்தது. சினிமா மக்களுடைய சிந்தனையை பெருமளவு பாதிக்குங்கிறதுக்கு இந்த படத்தை விட பெரிய எடுத்துக்காட்டு இருக்க முடியாது. சாமானிய மனிதனுக்கு அறிவுங்கிறது எங்கிருந்து கிடைக்குது? இதுவரைக்கும் தன்னுடைய அறிவை கல்வி நிறுவனத்தில் இருந்தும் குடும்ப நிறுவனத்தில் இருந்தும் மத நிறுவனத்தில் இருந்தும் தான் ஒரு சாமானிய மனிதன் தன்னுடைய அறிவை அடைஞ்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ புதுசாக சினிமாவும் மனிதனோட அறிவை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்குது. 1948 ஹாலிவுட் சினிமாவில் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. ஹாலிவுட்டையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த இந்த பிக் ஃபைவ் ஸ்டூடியோஸ் மேல அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. 1948 வரைக்கும் ஒரு படத்தை எடுக்கிறதுல இருந்து நடிகர்கள் ஒப்பந்தம், டிஸ்ட்ரிபியூஷன், தியேட்டர் ரைட்ஸ்னு எல்லாத்தையும் இந்த 5 ஸ்டூடியோஸ் தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தது. 1948 நடந்த இந்த கேஸுக்கு பிறகு பல சிறு தயாரிப்பாளர்கள் ஹாலிவுட் சினிமாக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. யாரு யாரோட வேணாலும் சேர்ந்து படம் எடுக்கலாங்கிற நிலைமை உருவானது. அது மட்டும் இல்லாம டெலிவிஷன் கண்டுபிடிப்பால பல பேரு தியேட்டர் பக்கமே போகிறத நிப்பாட்டிட்டாங்க. இந்த நிலைமையில மக்களை நம்ம தியேட்டர் பக்கம் வர வைக்கணும்னா தனித்துவமான சிறந்த படைப்பை நம்ம உருவாக்கியே ஆகணுங்கிற நிர்பந்தம் வந்துச்சு. இதன் நீச்சியா கருப்பர்களை மையமா வச்சு சில படங்கள் உருவாக்க நினைச்சாங்க. அந்த விதை தான் சிட்னி பாய்ட்டியர். இருந்தும் ஹாலிவுட் சினிமால இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர், ஒளிப்பதிவாளர்னு யாருமே கருப்பர்கள் இல்லை. சிட்னி பாய்ட்டியரை வச்சு கருப்பின வெறுப்பு சார்ந்த படங்களை எடுத்தவங்க கூட ஒயிட் லிபரல்ஸ் தான். கிட்டத்தட்ட 1950 வரைக்கும் கூட சினிமாவில் கருப்பர்கள் கதாபாத்திரம் வீட்டு வேலைக்காரர்களாகவும் நடன குழுக்களில் ஒரு ஓரமாகவும் கோமாளிகளாகவும் தான் காட்டிட்டு இருந்தாங்க. சிட்னி பாய்ட்டியரோட வருகைக்கு அப்புறம் கருப்பர்கள் சமூகத்தில் நல்ல நிலையில் இருப்பவர்களாகவும் அகிம்சைவாதியாகவும் படித்த மேல்தட்டு மனிதர்களாகவும் கண்ணியமானவர்களாகவும் காட்ட ஆரம்பித்தாங்க. 1950 உச்சத்தில் இருந்த ஜேம்ஸ் ஸ்டீவார்ட், மர்லன் பிராண்டோ, ஜான் வெயின் போன்ற எல்லா நடிகர்களுமே வெள்ளையர்கள் தான். இவங்களுக்கு நிகராக சிட்னி பாய்ட்டியரோட அசைக்க முடியாத இருப்பு அவரோட அபார நடிப்பாலும் அவர் பேச நினைச்ச அரசியலாலும் தான் உருவாச்சு. நான் தான் அந்த செட்டிலேயே நீகுறவா இருப்பேன், என்னுடைய ஒவ்வொரு அசைவும் என்னுடைய சமூகத்தையே ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு. ஒரு வெள்ளை இனத்தவன் ஒரு கருத்தை சொன்னால் அது தனி மனித கருத்தாக போயிடும். ஆனால் ஒரு ஒடுக்கப்பட்டவன் ஒரு கருத்தை முன் வச்சா அதை தனி மனித கருத்தாக பார்க்காம அது அவனுடைய சமூகத்தோட கருத்தாக பார்ப்பாங்க. சிட்னி பாய்ட்டியரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே ஒரு மாதிரி கிரேஸ்ஃபுல்லாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஹோட்டலில் பாத்திரம் கழுவிட்டு இருந்த சிட்னி பாய்ட்டியர் ஹாலிவுட் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு சூப்பர் ஸ்டாராக ஆனது எல்லாம் கடும் உழைப்பு இருந்தால் மட்டுமே முடியும். சிட்னி பாய்ட்டியருக்கு நடிப்பு தான் அவருடைய அடையாளமே. சிட்னி பாய்ட்டியரை வெறும் கருப்பினத்தவர்களுடைய பிரஜையாக மட்டுமே தான் மக்கள் பார்த்தாங்களே ஒழிய அவருடைய திறமையையும் நடிப்பையும் பிற விஷயங்களையும் இருட்டடிப்பு செஞ்சாங்க. இது சிட்னிக்கு பெரும் வேதனையாக தான் இருந்துச்சு. சிட்னி பாய்ட்டியரோட சினிமா வாழ்க்கை சூடு பிடிச்சிட்டு இருந்த காலம் அமெரிக்க அரசியலில் பெரும் மாற்றம் வந்துட்டு இருந்தது.
கருப்பர்களுடைய சிவில் ரைட்ஸ் போராட்டம் உக்கிரமா நடந்துட்டு இருந்த காலம். கருப்பர்கள் தீவிரமா அரசியல்ல ஈடுபட்டு இருந்த காலம். இந்த சிவில் ரைட்ஸ் போராட்டத்துல பல இடங்கள்ல இனக்கலவரம் உண்டாச்சு. இரு பெரும் போராளிகள் கொலை செய்யப்பட்டாங்க. மார்ட்டின் லூத்தர் கிங் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கின அதே ஆண்டுதான் சிட்னி பாய்டியர் லில்லிஸ் ஆஃப் த ஃபீல்ட் அப்படிங்கிற ஸ்டீரியோடைபிக்கலான ஒரு படத்துக்கு சிறந்த நடிப்புக்கான ஆஸ்கார் அவார்டும் வாங்கினாரு. அவர் நடிச்ச எவ்வளவோ மிக சிறந்த படத்துக்கெல்லாம் அவார்டு கொடுக்காம கருப்பர்களை பழையபடி அடிமை மனோபாவத்துல காட்டின ஒரு ரொம்ப சுமாரான படத்துக்கு தான் அந்த அவார்டு கொடுத்தாங்க. அந்த படத்துல ஒரு நாலு கன்னியாஸ்திரிகள் சிட்னி பாய்டியரை மதத்தின் பேரை சொல்லியோ எமோஷனலா கட்டுப்படுத்தியோ ஒரு தேவாலயத்தை கட்ட வைக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இதுதான் காலங்காலமா கிறிஸ்துவத்தின் பெயரால் கருப்பர்களை அடிமைப்படுத்தின வெள்ளையர்களும் செஞ்சாங்க. இதை இப்போ கொஞ்சம் காமெடி கலந்து படமா எடுக்கும்போது அதுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு கூட நேர்மையா கொடுக்கப்பட்ட ஒரு அவார்டுன்னு சொல்லிட முடியாது. கருப்பர்கள் எல்லா துறையிலையும் அங்கீகரிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையால கடமைக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு அவார்டு. சிட்னி பாய்டர் நடிச்சதுலேயே மூன்று முக்கியமான படங்களை பத்தி பார்க்கலாம். இந்த ஹீட் ஆஃப் தி நைட், இந்த படத்துல சிட்னி பாய்டியர் ஒரு போலீஸா இருப்பாரு. முதல் காட்சியில ஒரு கொலை நடக்குது. ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக உட்கார்ந்துட்டு இருந்த சிட்னி பாய்டியரை சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் செய்யறாரு ஒரு வெள்ளை போலீஸ். போலீஸ் ஸ்டேஷன்ல சிட்னி தான் போலீஸ்னு சொன்ன பிறகும் அங்க ஒரு விதமான பதட்டமான சூழ்நிலை உண்டாகும். நான் ஒரு போலீஸ், நான் எந்த குற்றமும் செய்யல, ஆனா ஏன் எனக்கு பதட்டமா இருக்கு, ஏன்னா நான் ஒரு நீகுரோ. ஒரு இடத்துல குற்றம் நடந்தா அங்க ஒரு கருப்பினத்தவன் இருந்தா செகண்ட் தாட்ஸே இல்லாம அவன்தான் செஞ்சிருப்பான்னு உடனே அவனை அரெஸ்ட் பண்ணிடுறதுதான் ஒயிட் சின்ரோம். இந்த நிறுவனமயமாக்கப்பட்ட ரேசிசம்ங்கிறது காவல்துறைகளிலும் தான் இருக்கு. இந்த சிஸ்டமேட்டிக் ரேசிசம் பத்தி ஃபெட்ரிக் டக்லஸ் என்ன சொல்றாருன்னா, இதே நிலைமைய இந்திய சாதிய அமைப்போட இணைச்சு பார்க்கலாம். அங்க ஜிம்க்ரோ லான்னா இங்க மனு தர்ம சாஸ்திரம். கருப்பர்கள் தனிப்பட்ட முறையில அடிமையா வச்சுக்கிட்டதுல இருந்து அந்த இனத்தையே அடிமையா ஆக்க ஆரம்பிச்சாங்க. அதே தான் இங்க ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நடக்குது. 19th century ஆரம்பத்துல காவல்துறைகள்ல எந்த ஒரு கருப்பினத்தவரும் இல்லை. அடிமை முறை ஒளிஞ்ச அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமா காவல்துறையில கருப்பர்கள் உள்ள வராங்க. அங்கேயும் கூட ஒரு கருப்பின போலீஸுக்கு என்ன வேலைன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷனை கூட்டி பெருக்கி சுத்தமா வச்சுக்கணும், சிறையில இருக்கிற கைதிகளை கவனிச்சுக்கணும். வெள்ளை காவலர்களுக்கு எல்லாம் கருப்பின காவலர்கள் மேல ஒரு கசப்புணர்வு இருந்துச்சுன்னு சொல்லலாம். கருப்பர்கள் எல்லாம் மெரிட்ல வந்தவனுங்க, இவங்களுக்கு சொந்தமா எந்த ஒரு திறமையும் கிடையாதுன்னு நினைச்சாங்க. 1950 வாக்குல தான் கருப்பினத்தவர்கள் காவல்துறைக்குள்ள அதிகமா நுழைய ஆரம்பிச்சாங்க. ரேசிசம்ங்கிறது சும்மா போற போக்குல உருவான ஒரு வெறுப்பு மனநிலை கிடையாது. திட்டமிடப்பட்டு பார்த்து பக்குவமா கட்டமைக்கப்பட்ட ஒரு அதிகாரத்துக்கான வழி. 2nd World War பின் அமெரிக்கால நடுத்தர கருப்பின மக்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னும் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே தனி மனித அடையாள உருவாக்க மனநிலையையும் இந்த படம் துல்லியமா காட்டியிருக்கும். ஏன் பெரும்பான்மையான கருப்பினத்தவர்கள் மட்டும் இவ்வளவு ஏழ்மையில இருக்காங்க, பெரும்பாலும் குறைவான சம்பளத்துக்கும் வேலை இல்லாதவங்களாவும் ஏன் இருக்காங்க? அமெரிக்கால கருப்பர்கள் வாழும் பகுதியை ரெண்டு பகுதியா பிரிக்கலாம். நார்த்ல வாழக்கூடிய மக்கள் ஓரளவு பொருளாதாரத்துல நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய மக்கள், அங்க பெருசா கருப்பின வெறுப்பு கிடையாது. ஆனா சவுத் முழுக்க முழுக்க கருப்பின வெறி அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. பொருளாதாரத்துல மோசமான பின்னணியில இருந்தாங்க கருப்பினத்தவங்க. பெரும்பாலும் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கையை ஓட்டுறவங்க. சவுத்துல இருந்த மோசமான நிறைவேறி காரணமா பெரும் தொகையான கருப்பின மக்கள் நார்த் பக்கம் குடிப்போனாங்க. அதே நேரம் நவீனமயமாக்கலின் விளைவா கண்டுபிடிக்கப்பட்ட பல தொழில்நுட்பங்கள் காரணமா விவசாய கூலிகளா வேலை பார்த்த கருப்பின மக்களுக்கு வேலை போகுது. வீட்டு சலவை செய்யற வேலையில இருந்து புகையிலை உற்பத்தி தொழில் வரை எல்லா இடத்துலயும் கருப்பர்கள் வேலையை இழக்கிறாங்க. இந்த வரலாற்று பின்னணியுடைய தான் இந்த படத்தை நாம பொருத்தி பார்க்கணும். ஒரு குடும்பம், வால்டர் லீ. வெள்ளைக்காரனுக்கு சலாம் போடுற வேலை பிடிக்காம சொந்தமா தொழில் செஞ்சு தன்னை நிரூபிச்சு காட்ட போராடுறான். வால்டர் லீயோட மனைவி ரூத் பல குடும்பங்களுக்கு சலவை செஞ்சு தர வேலைக்காரியா இருக்கா. அன்றாட சர்வைவல தவிர அவ மனசுல ஒண்ணுமே இல்ல. ஆனா வால்டர் லீக்கு ஒரு லட்சியம் இருக்கு. ரூத் வேலை செஞ்சு செஞ்சு நொந்து போய் ஆன்மாவற்ற ஒரு உருவமா தான் தென்படுவா. வால்டர் லீயோட அம்மா முழுக்க கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய பழைய மதிப்பீடுகளை மறுக்காத ஒரு பெண். வால்டர் லீயோட தங்கை லிபரல் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய கருப்பின அடிமை மனோபாவத்தை உடைச்சு கடவுளை நிராகரிச்சு செல்லக்கூடிய ஒரு பெண். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இப்படி பலவிதமான எதிரெதிர் மனநிலையை தான் இந்த இனவெறி
மாதிரி உருவாக்கிரு. இவங்களோட பிரச்சனை எல்லாமே ஒரே புள்ளியில் இணையிறப்ப அந்த பிரச்சனை பொருளாதார பிரச்சனையுடன் தான் ஒன்று சேரும். த டிஃபியன்ட் ஒன்ஸ் படத்தில் குற்றவாளியாக இருக்கிற ஒரு வெள்ளையனும் ஒரு கருப்பனும் தப்பிச்சு ஓடிடுவாங்க. ஆனால் ரெண்டு பேரும் ஒரு கைவிலங்கால பிணைக்கப்பட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் சமூக பொருளாதார நிலையில அடித்தட்டுல இருக்கிறவங்க, உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க. அந்த வெள்ளைக்காரனுக்கு தான் இந்த சமூகத்தில் மேல்நிலைக்கு போகணும்னும் சொகுசாக வாழ்க்கையை வாழணும்னு நினப்பான். அந்த கருப்பன் யாருக்கும் நான் எடுபடியாக இருக்கக்கூடாதுன்னு நினப்பான். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உடைக்க நினைச்சும் உடையாத அந்த விலங்கை அமெரிக்க தேசம்னு சொல்லலாம். கருப்பர்களும் வெள்ளையர்களும் என்ன ஆனாலும் சரி, பிரிஞ்சு போக முடியாத இந்த அமெரிக்க தேசத்துல ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கோ எக்ஸிஸ்ட் ஆகுறத தவிர வேற வழியே இல்லை. சுத்தி வெள்ளையர்களால சூழப்பட்ட இந்த ஹாலிவுட் ரேசிஸ்ட் சினிமாவை வேற ஒரு திசையை நோக்கி நகர்த்தினதும், பேசக்கூடாத விஷயத்தை பேசினதும், கருப்பர்கள் மேலே இருந்த ஸ்டீரியோடைப்பை உடைச்சு பின் வந்த பல கருப்பின கலைஞர்களுக்கு பாதை அமைச்சு கொடுத்த சிட்னி பாய்ட்டியர் என்றுமே அழிக்க முடியாத ஒரு அடையாளமாக தான் இருப்பார்.